மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்களை மேலான ஆணைக்கிணங்க வருவாய்த்துறை சார்பில் மக்களை தேடி வருவாய்த்துறை அம்மா திட்ட முகாம் கிருஷ்ணராயபுரம் மற்றும் கடவுர் வட்டங்களில் நடைபெற்றது. சன்னப்பிரட்டி, கருப்பம்பாளையம், பாப்பையம்பாடி பகுதிகளில் நடைபெற்ற முகாமில் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் காமராஜ் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு முதியோர் உதவித்தொகை, வருமான வரி சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ், ஜாதி சான்றிதழ் போன்ற நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கடவுர் வட்டாட்சியர் சதாசிவம் மற்றும் அரசு துறை அதிகாரிகள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஒரு குடும்பத்துக்காகவே மக்களுடைய உழைப்பையும் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆட்சியாக இருந்தது. அந்த ஆட்சியை அப்புறப்படுத்தி தமிழகத்திலே ஏழையிலே நடந்த மக்களுடைய உழைக்கின்ற மக்களுடைய ஆட்சியாக இன்றைக்கு தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. அம்மாவுடைய ஆட்சியில் அத்தனை திட்டங்களும் வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது. அம்மாவுடைய ஆட்சியை அமர்ந்தால் யாரை பற்றி சிந்திப்பார்கள் சொன்னால் ஏழையிலேயே நடுத்தர மக்கள் மக்களை பற்றி தான் சிந்திப்பார்கள். கிருஷ்ணசாமி ஜோதி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ரூபாய் 2,10,000 மதிக்கத்தக்க பசுமை வீட்டை கட்டி கொடுத்து அழகு பார்க்கிறார்கள். அது மட்டுமல்ல, கிராமப்புறங்களில் 4 ஆடுகள், பசு மாடுகள், இப்படி எண்ணற்ற தேவைகளை அடித்தட்டு மக்களுக்காக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் செய்கிறார்கள். கருப்பு சாமி அப்பா பேர்